அறிவுடையார் எல்லாம் உடையார்னு ஒரு திருக்குறள். அதில் பார்த்தோம்னா, யாருக்கு அறிவு இருக்கோ அவர்கள் வந்து எல்லாவற்றையும் உடையவரே, ஆனால் யாருக்கு வந்து அறிவு இல்லையோ அவருக்கு என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லைங்கிறார். இதுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நீலகண்ட தீட்சிதருக்கு எப்பவுமே கொஞ்சம் எல்லாத்தையுமே ஒரு வித்தியாசமாக பார்க்கக்கூடிய ஒரு கவி. அவருடைய வைராக்கிய சதகம், அவர் ஒரு வைராக்கிய சதகம் எழுதியிருக்கார். பர்த்ருஹரியினுடைய வைராக்கிய சதகம் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் நீலகண்ட தீட்சிதரும் ஒரு வைராக்கிய சதகம் எழுதியிருக்கார். அதில் வந்து நீதிஜ்ஞா நியதிஜ்ஞா வேதஜ்ஞா அபி பவந்தி சாஸ்திரஜ்ஞாஹா பிரம்மஜ்ஞா அபி லப்யாஹா ஸ்வ அஜ்ஞான ஜ்ஞானினோ விரலாஹா. நீதி அறிந்தவன், நீதி படித்தவா கிடச்சிருவா, நியதி உலக நியதி எப்படி இருக்குது எப்படி நடந்துக்கணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். வேதங்கள் படித்தவா இருப்பா, சாஸ்திரம் தெரிஞ்சவா இருப்பான். சில சமயம் பிரம்மஜ்ஞாஹா அபி லப்யாஹா, பிரம்மத்தை அறிந்தவன் கூட இருக்கலாம், பிரம்மத்தை பற்றி அறிந்தவன் பிரம்மஜ்ஞா அபி லப்யாஹா. ஆனால் தன்னை பற்றி அவேராக இருக்கிறவா ரொம்ப கம்மிங்கிறார். ஸ்வ அஜ்ஞான ஜ்ஞானினா விரலாக, ரொம்ப கம்மி. முதல்ல நமக்கு என்ன தெரியுங்கிறதும் தெரிஞ்சுக்கணும், நமக்கு என்ன தெரியலைங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய அஜ்ஞானத்தை பற்றி தெரிஞ்சவன் தான் அப்போது வசத்தின்னு ஆறுதில்ல. ஏன்னா இட் ரிக்வயர்ஸ் ட்ரெமெண்டஸ் நாலெட்ஜ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன்ஸ் ஓன் இக்னரன்ஸ்.